ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வித்தியாசமான முறையில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, வெந்தய குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இப்போ எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ஜீரகம், அத்தனை வெந்தயம் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்குலாம் ரொம்பவே நல்லது. அது சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்து முடியாதுங்கிறதுனால நம்ம இது மாதிரி வித்தியாசமாக நம்ம வெந்தயம் வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்தய நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அந்த வெந்தயம் பொறிஞ்சு வரும்போது நல்ல வாசனை வரும். அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு இஞ்சி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கப்போம். வெங்காயம் கொஞ்சம் வந்து சேர்த்து வதக்கணும்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. ஒவ்வொன்றா வதக்கணும்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் இருக்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் குழம்பு நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நல்லா தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. தக்காளி பழம் வதங்கிறதுக்குள்ள நம்ம எலுமிச்சை மழை அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறோம். காரை குழம்பு வெந்தய குழம்புனால அது புளி தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இந்த தக்காளி பழம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வெந்து மசிஞ்சு வெள்ள வந்துருக்குது. இப்போ நம்ம வச்சு எண்ணெயில் போட்டு சின்ன கத்திரிக்காயும் போட்டு ஒரு வதக்க வதக்கலாம். புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேவையானவ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் கிராமத்து சைட்லாம் அதிகமாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலா வந்து தனித்தனியாக போகிறதில்ல. நம்ம குழம்பு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அந்த மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு கிட்ட சேர்த்துக்கலாம். நம்ம தனித்தனியாக கரம் மசாலா மிளகாய் தூள் அப்படின்னு தனித்தனியாக சேர்க்கறது நம்ம இது மாதிரி உப்பாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் மிளகு, சீரகம், கடல பருப்பு எல்லாம் இந்த மசாலாவில் கலந்துருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். வாங்க, குழம்பு நல்லா கொச்சி வந்துச்சு. குழம்பு கொச்சி வந்துச்சுன்னு எப்படி பார்க்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா கொச்சி வந்துச்சு. இப்போ வாங்க வேறு எண்ணெய் மாற்றிடலாம். இப்போ டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.